ஏசி மின்சுற்றுகள், அதாவது மின்தடை மட்டும் கொண்ட ஏசி மின்சுற்று, இதில் அதுக்கான சமன்பாடு, அதுக்கான கட்டப்படம், அதே மாதிரி அலை ஒழிவு படம், அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மின்னோட்டமும் மின்னழுத்த வேறுபடும் ஒரே கட்டத்தில் இருக்கும், அது கட்ட வேறுபாடு இருக்காது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒன்று. ஆனாலும் அதில் மின்னோட்ட பெரும மதிப்பு அதே மாதிரி மின்னழுத்த வேறுபடும் மதிப்பு ரெண்டு என்னென்னா உங்களுக்கு ஒப்பிடும் பொழுது மின்னழுத்த வேறுபாட்டின் மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும், அதாவது பெரும் மின்னழுத்த வேறுபாடு விஎம் சைன் மாயட்டி, அதை வந்து ஆறுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடுக்கு சமமாக இருக்கும்போது ஐஇன்ட் ஆறு, ஏன்னா ஐங்கிறது அந்த சுற்று விளைச்சில் கூடிய மின்னோட்டம். அப்போ இந்த ஆறு கிலோ வரும்போது விஎம் பை ஆறுனு வந்துடும், ஏன் விஎம் பை ஆர் சைன் மாயட்டி, விஎம் பை ஆறுங்கிறது தான் இங்கே ஐஎம், பை ஈக்குவல் டு ஐஎம் சைன் மாயட்டி வந்துடும், விஈக்குவல் டு விஎம் சைன் மாயட்டி, ஐ ஈக்குவல் ஐஎம் சைன் மாயட்டி போது ரெண்டுக்குமே என்னது கட்ட வேறுபாடு இல்லை அப்படிங்கிறதால ரெண்டுமே சைன் மாயட்டியில் தான் வருது உங்களுக்கு. அப்போ வந்து என்னது ஐஎம் வந்து உங்களுக்கு பச்சை வண்ணத்திலும், அதே மாதிரி வி வந்து என்னது உங்களுக்கு சிவப்பு வண்ணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே பற்றி சிவப்பு வண்ண அம்புக்குறி வந்து நீளம் அதிகமாகவும் பச்சினம் வந்து குறைவாகவும் இருக்கும். காரணம் என்னென்னா விஎம்ங்கிறது வந்து ஐஎம் இன்ட் ஆர், ஐஎம் வந்து மின்தடையால் பெருக்கினால் கிடைக்கிறது தான் வி, அதனால் வந்து ஐஎம் மதிப்போட ஆரோட பெருக்கும் பொழுது உங்களுக்கு ஐஎம் மதிப்போட அதிகமாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த வாய்ப்பாட்லேருந்து. இப்போ ரெண்டுமே எனக்கு ஒமையாட்டிங்கிறது வந்து இங்கே தீட்டாய் கொண்டு ஒமையாட்டி, காரணம்னா ஒமையா கொண்டு தீட்டா பைட்டி, அப்போ உமையாட்டிங்கிறது வந்து என்னது இந்த கோணத்தை குறிக்குது. இங்கே கட்ட வேறுபாடு சொல்லிங்கிறது காட்டுது பாருங்கள். அலைவடிவம் வந்து என்னது சிவப்பு வண்ணம் வந்து மின்னோட்டத்துக்கும், பச்சை வண்ணம் வந்து அது சிவப்பு வண்ணம் வந்து எங்களுக்கு மின்னழுத்த வேறுபாடு, பச்சை வந்து என்னென்னா உங்களுக்கு மின்னோட்டத்துக்கு, இரண்டுமே வந்து சுழி மதிப்பில் தான் ஆரம்பிக்குது. பெரும மதிப்பு வந்து ரெண்டுமே ஒரே கட்டத்தில் ஏற்படுத்துது, அதே மாதிரி எதிர் திசையிலும் பெரும மதிப்பை ஏற்படுத்துது. இப்போ பார்த்தீங்கன்னா பெரும மதிப்புகள் வந்து என்னது மின்னோட்டத்துக்கு குறைவாகும், மின்னழுத்த ஏற்பாடுக்கு அதிகமாகவும் இருக்கும். காரணம் அந்த விஎம்இ கொல்ட் ஐஎம்இன்ட் ஆர் அப்படிங்கிறது தான், அதனால தான் வருது மாதிரி பெருமதிப்பு வந்து மாறும். இதை நம்ம வந்து இங்கே அந்த அலைவடிவ படத்தில் நம்ம காட்டியிருக்கோம். இப்போ வந்து பெருமதிப்பு வித்தியாசப்படுறதுக்கு காரணம் என்னென்னு ஏற்கனவே சொல்லிட்டோம், அதாவது விஎம்இ கொல்ட்டு ஐஎம் இன்ட்டு ஆர் அப்படிங்கிறது தான். அடுத்த பார்க்க போகிறது வந்து மின்தூண்டி மட்டும் கொண்ட உள்ள ஏசி சுற்று. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மின்தூண்டியின் குறுக்கே வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த ஏசி சைகை இணைக்கப்பட்டிருக்கு. அப்போது இதில் பார்க்கும்பொழுது இதில் வந்து என்னது மின்தூண்டியில் வந்து என்னென்னா உங்களுக்கு உருவாக்கக்கூடிய மின்னியக்கு விசை வந்து என்னது எதிர்சில் இருக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரியும். அதில் என்ன செய்திப்படி பை கொள்ளி விஎம் பை உமையா கல்லின்ட்டு சைன் உமையாட்டி மைனஸ் ஃபைவ் பை டூ அப்படிங்கிறது. இப்போ வந்து என்னது மின்னோட்டமானது மின்னோட்டத்தை விட ஃபைவ் பை டூ கட்ட வேறுபாடு பின்தங்கி இருக்கும் அப்படிங்கிறது அந்த மைனஸ் ஏற்குறி குறிக்குது. விஎம் பை பை உமையா கல்லுங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு விஎம் பை உமையா கல்லுங்கிறது வந்து எக்ஸல், அது மின்துணி மின்மறுப்பு. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னது மின்னோட்ட ஏற்பாடு வந்து பைப்பீட்டு ஏற்பாடு வந்து மின்னோட்டத்தை விட முன்னோக்கி இருக்கும், அல்லது மின்னோட்டமானது மின்னோட்டத்தை விட பைப்பீட்டு பின்தங்கி இருக்குங்கிறது தான். இப்போ சிவப்போனத்தில் வந்து மின்னோட்ட ஏற்பாட்டையும் பச்சைவனத்தில் வந்து மின்னோட்டத்தையும் காட்டியிருக்கும். அதே மாதிரி தான் அந்த அலை வடிவம் பார்த்திங்கன்னா சிவப்போனத்தில் இருக்கிறது வந்து மின்னோட்டம், சிவப்போனத்தில் இருக்கிறது வந்து மின்னோத்த ஏற்பாடு ஓகேவா. இருக்கிற சிவப்போனதும் அன்னத்தை தான் கொடுத்துருக்கோம் எல்லாத்துலேயுமே, பச்சைவனத்தில் இருக்கிறது தான் உங்களுக்கு மின்னோட்டம். இப்போ மின்னோட்டம் வந்து பின்னங்கி இருக்கிறத வந்து காட்டுது. காரணம் என்னென்னா மின்னோட்டம் வந்து சைன் மைனஸ் ஃபைவ் பை டூ வந்து மைனஸ் சைன் ஃபைவ் சைன் பை பை டூ வரும், சைன் பை பை டூ வந்து ஒன்று, அது மைனஸ் சைன் பைட்டு மைனஸ் ஒன்று வரும். அதே நேரத்தில் வந்து மின்னழுத்த வந்து சுழியாக இருக்கும், மின்னோட்ட சுழியாக இருக்கும்போது அங்கே பெரும் வடி காட்டுது. மின்தேக்கி பாருங்கள், மின்தேக்கி மட்டும் உள்ள சுற்று. இப்போ இதில் வந்து மின்தேக்கி வந்து என்னது உங்களுக்கு மின்னூட்டத்தை சேமிக்கக்கூடிய ஒரு சாதனம், அதில் நம்ம என்னென்னா உங்களுக்கு ரெடி பண்ணியிருப்போம், உங்களுக்கு வி கொண்டு விஎம் சைன் மைனஸ் ஐ மின்னழுத்தம் கொடுக்குறோம், பை ஈக்குவல் டு விஎம் பை ஒன் பை சி ஒமேகா சைன் உமையாட்டி ப்ளஸ் ஃபைவ் பிட்டு கிடைக்குது. ப்ளஸ் ஃபைவ் பிட்டு எதை குடிக்குது, அதாவது உங்களுக்கு வந்து மின்னோட்டமானது மின்னழுத்தத்தை விட என்னது ஃபைவ் பிட்டு அளவுக்கு முன்னோக்கி இருக்குங்கிறத காட்டுது. இங்கே மின்தூண்டி வந்து உமையாயில் வரும் பார்த்துருப்போம், ஆனால் இங்கே ஒன் பை சி ஒமேகா வரும். காரணம்னா அந்த கோண அதிர்வனுக்கு எதிர்வத்தில் இருக்கும் அந்த எக்ஸ்சி மதிப்பு, எக்ஸ்சி ஈக்குவல் டு தான் ஒன் பை சி ஒமேகாங்கிறது. அதனால் நம்ம வந்து எதனால் வந்து டிசி மின்னோட்டம் ஏசி மின்னோட்டம் அதில் வந்து எதுக்கு எது வந்து அனுமதிக்கும் எது அனுமதிக்காதுன்னு பார்க்கலாம். அதை வச்சு அப்போ விஎம் பை ஒன் பை சி ஒமேகாங்கிறது வந்து ஐஎம், அப்போ ஐ ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகாடி ப்ளஸ் ஃபைவ் டூ வந்துடும். ஒன் பை சி ஒமேகாங்கிறது தான் எக்ஸ்சி, அதாவது மின்தேக்கி மின்மறுப்புங்கிறது. ஸோ விஎம் பை ஒன் பை சி ஒமேகா வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம், ஐஎம் எழுதியிருக்கோம் ஓகேவா.
பயிர்கள் கட்டாய விடமும் உங்களுக்கு வலது பக்கத்தில் காட்டியிருக்கோம் பாருங்கள். அதில் வந்து என்னென்னா மின்னோட்டமானது முன்னோக்கி இருக்கும் பைப்பீட்டு அளவுக்கு அந்த மின்னழுத்த ஏற்பாட்டோட மின்னழுத்த வந்து சேஃப் பண்ண அம்புகளை குறிப்பிட்டிருக்கோம். அதேமாதிரி பச்சை வண்ணத்தில் இருக்க வந்து மின்னோட்டம் உங்களுக்கு பைப்பீட்டு முன்னோக்கி இருக்கிறதால வந்து என்னது இது ஏற்கனவே சைன் பைப்பீட்டு அளவுக்கு முன்னோக்கி இருக்கும்போது மதிப்பு ஐயும் கொண்ட ஐயும் இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு அப்போ தான் சுழியாக இருக்கும் இதில் மின்னழுத்த ஏற்பாட்டில். இதான் அந்த அலைவடிவம் குறிக்குது. பார்க்கும்போது மூணையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு எளிதாக இருக்கும்போது நம்ம கொடுத்துருக்கோம். நன்றி.